வெல்கம் டு சிட்டி டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போற திரைப்படம் சித்தன் டூ சித்தன் டூவில் வந்து என்ன ஸ்டோரீஸ் அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ வந்து ரமேஷ் ரமேஷ் வந்து அவங்களுடைய அப்பாவோட வந்து நிறைய வீடுகளில் வந்து வாடகை வீடுகளில் இருந்து இருந்து சளிச்சு போய் டோட்டலி வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிற ஒரு எய்ம்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு அப்பா இறந்த பின்னாடி அவர் ஒரு வீடு வாங்குறாரு அந்த வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா ஞாபகத்தில் பெயர் வச்சுறாரு அவங்க அப்பா ஞாபகமாகவே அந்த வீட்டு அழகான வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டங்களில் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆவி தென்படுது அந்த ஆவி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி டாங்கே ஸோ சிருஷ்டி டாங்கே அப்படிங்குற போது கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த ஆவி வந்து ஒரு அழகான பெண்ணாக அவருக்கு தெரிய வருது ஸோ அது வந்து எல்லாத்தையுமே ஒரு டாமினேட் பண்ணுது இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்ற மாதிரி என்ன பண்ணுது இந்த ஆவி அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா என்னுடைய காதலன் வந்து இறந்துட்டானா இருக்கிறானா அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தி ஆகணுங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்குது ஸோ இதில் வந்து சித்தன் வந்து இப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கிறாரு இருந்த போதிலுமே இந்த அழகி வீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வில்லன் கும்பல்ஸ் வந்து இதை வாங்கிடணும் அப்படிங்கிறதுல பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடைக்கல இதை இடிச்சு தள்ளி அப்படிங்கிற மாதிரி வன்மமா இருக்கிறாங்க அந்த பேயினுடைய காதலனை நம்ம ரமேஷ் வந்து சேர்த்து வச்சாரா அல்லது அந்த வீட வந்து இடிக்காமல் பாதுகாத்துட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை சித்தன் டூ படத்தினுடைய விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ப சித்தன் படம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் நல்லாவே போயிட்டு இருந்தது எல்லோருமே பார்த்த படம் தான் ஸோ அதே மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் சித்தனை நடிக்க வச்சிருக்காங்க ரம ரமேஷ்க்கு வந்து நடிப்பு இருந்தாலுமே அவருடைய விஷயங்களில் அவர் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்காரு ஆனால் கேரக்டர் வைஸாக இந்த படத்தில் ஒன்று வெயிட்டான ஒரு வெயிட்டேஜ் கிடையாது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிருஷ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடிப்புங்கிற அளவுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து கேரக்டர் வைஸ் எதுவும் இல்லாம ஆவியா போக வச்சிருக்காங்க டோட்டலி பா பார்க்க போனால் அந்த படத்துல பெருசா சொல்லணும்னு எதோ நினைக்கிறேன் ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல படம் வந்து சித்தன் மூவியில பார்க்கும்போது நம்ம ஒரு மிரட்லா இருக்கும் ஒரு மெயிட்ஷா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மூவியா நம்ம நினச்சி போறோம் இருந்தாலும் சில மூவி என்ன பண்றோம் ஒரு காமெடியா இருக்குமான்னு போவோம் சரி இருந்த போதிலுமே இது திகிலும் காமெடியும் கலந்த மாதிரி இல்லை சரி ஏதோ ஒரு இடத்துல சிரிக்கலாம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது தான் யோகி பாபு கருணாசூரர் சில இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க இப்போ இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவை பற்றி இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் அதனுடைய மியூசிக் எல்லாமே ஓரளவுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம தின்படுது எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பாடல் வரிகளும் அதே போல் வந்து பழைய சாங்ஸினுடைய மெட்டை நம்ம கேட்குற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு ரசிக்க ரசிக்கபடியாக இருந்திருக்கு இயக்குனர் ராகுல் சார் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷ காலமாகவே பார்த்தீங்கன்னா பேய் படங்களில் வந்து வசூல் அழிவிட்டாங்க சில படங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தான் இருந்தாலும் எல்லா ஹீரோவுமே ஹீரோயினுமே ஒரு சில பேய் படங்கள்லாம் நடிக்கணும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு சில கதையை தேர்ந்தெடுக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இப்படியாகிட்ட கதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இன்னும் வேறு வேறு மாதிரியான டிசைனில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வரலாங்க சார் எது எப்படி இருந்தாலும் சித்தன் மொத்தத்தில் ஆவிக்கு வந்த சோதனை சிட்டி டாகிஸ் வழங்கும் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா ஐந்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து இந்த படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு திரையமர்சனத்தில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுது உங்கள் விபி சுவாமி